கோத்தகிரியில் உள்ள கட்டப்பெட்டு பகுதியில் அள்ளப்படாத குப்பையினால் நோய் தொற்று ஏற்படும் ஆபத்து. விரைந்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. கோத்தகிரியிலிருந்து உதகை செல்லும் சாலையில் உள்ளது கட்டப்பெட்டு. இப்பகுதியில் பல நாட்களாக கொட்டப்பட்டு வந்த குப்பைகள் அள்ளப்படாமல் அந்த சரிவு முழுவதும் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. இதில் பெரும்பகுதி நீலகிரியில் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் குப்பைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. மழை மற்றும் வெயிலில் பல நாட்களாக இருக்கும் குப்பைகளால் அவ்வப்போது துர்நாற்றம் வீசி வருகிறது. மழைக்காலம் தொடங்கிவிட்டால் அதிக நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் கோத்தகிரி ஊராட்சி அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு இக்குப்பைகளை அகற்றினால் தங்களுக்கு நிம்மதி அளிக்கும் என்று அவ்வூர் பொதுமக்கள் கூறினர். மேலும் கட்டப்பெட்டில் உள்ள டாஸ்மாக்கில் பார் வசதி இல்லாததால் கட்டப்பெட்டு கக்குச்சி சாலை மாலை நேரங்களில் திறந்தவெளி பாராக மாறிவிடுகிறது. சாலை ஓரங்களெங்கும் சரக்கு பாட்டில்கள், ஜூஸ் பாட்டில்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியரால் தடை செய்யப்பட்ட பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் டம்ளர்கள் குவிந்து கிடக்கின்றன. இதனால் இவ்வழியாய் செல்லும் பெண்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இவ்விரு பிரச்சனைகளுக்கும் ஊராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்தால் அப்பகுதி மக்களின் மனக்குமுறலுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஜெயம் செய்திகளுக்காக கோத்தகிரியிலிருந்து செந்தில்குமார்.